ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுலேருந்து கல்யாணத்து அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு விருந்துக்கு போயிட்டோம் அதனால் வீட்டில் நான்வெஜ் எடுத்து சமைக்கவே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் நான்வெஜ் எடுத்து சமைக்கலான்னு காலையிலேயே ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி எங்கள் அண்ணாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தனால கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலேயே கொஞ்சம் எசென்ஷியல்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கலந்து வச்சுட்டு பிரியாணி வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலான்னு சிக்கன் அவங்க தான் கழுவி கொடுப்பாங்க ஸோ மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அதோடையே ஃபஸ்ட்டு ஆனியன் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பித்தாச்சு அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நீங்கள் எண்ணெயோடையே ஆட் பண்ணியிருக்கலாம் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தேன் இப்போ தக்காளி அவர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மொத்தமாக எவ்வளோ வேணுமோ அது எல்லாத்துக்குமே கட் பண்ண சொல்லிட்டேன் சிக்கன் கிரேவியும் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் வெங்காயம் அதுக்கும் சேர்த்து வெட்டியே வச்சாச்சு குழம்புக்கு போடுறத நான் சாப்பரில் போட்டு வச்சுருந்தேன் பிரியாணிக்கு பண்ணுறது மட்டும் கையில் கட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இன்றைக்கி காலி எல்லா வேலையும் மொத்தமாக வர மாதிரி இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காலியாகிடுச்சி ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு அரைக்கலான்னு சொல்லி போட்டு அரைச்சிட்ருந்தேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தண்ணி போட்டு அரைச்சாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து கெட்டு போகாது அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வாட்டி நான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே பாதிக்கு மேலே காலி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் மிட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா மசியை குக் பண்ணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு மச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஆனால் பிரியாணிக்கு யூஸ்வலாக மஞ்சத்தூள் வந்து நான் போட மாட்டேன் அதனால கொஞ்சமாக உப்பு பிரியாணி மசாலா அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் வந்து இன்றைக்கி மூணு பெரிய பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதுலேயே புதினா மல்லி இதெல்லாம் போட்டோடனே உங்களுக்கு பிரியாணி வாசனை வர மாதிரி இருக்கும் அதோடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க கேர்ட் வந்து புளிக்காத தயிராக இருந்தால் பெட்ரு புளிக்கிற தயிராக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா வடை போகிற வரைக்கும் அது குக் பண்ணட்டும் இந்த டைமில் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் இன்றைக்கி வந்து நான் முக்கால் கிலோ வந்து சிக்கன் போட்டிருக்கேன் பொதுவாகவே நான் வீட்டில் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் நிறைய சிக்கன் போட்டு தான் வந்து பண்ணுவேன் ஸோ முக்கால் கிலோ சிக்கனுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒன்றரை அரிசி தான் போட்டிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேக்னேஷன் பண்ணி வச்சிடலான்னு கொஞ்சமாக அதுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து அதில் பிழிஞ்சிக்கலாம் அதுலேயே ஒரு முட்டை வந்து ஃபுல்லாக உடச்சி ஊற்றிடுங்க உங்களால் செப்பரேட் பண்ண முடியும்னா நீங்கள் ஒயிட் தனியாக எடுத்துகிட்டு ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் இதோடைய கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அலசி மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா சாட்டர்டே சண்டே குக் பண்ணுறப்ப தான் அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியும் குக்கிங்கில் மற்ற நாள் வந்து க்ளீனிங்கில் இல்லை வெசல் வாஷிங்கில் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கி தான் வந்து குக்கிங்கில் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்வீட்டாக இப்போ சிக்கன் வந்து ஒரு விசில் போட்டு வச்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துட்டேன் சிக்கன் ஒரு விசில் மட்டும் போட்டுடுங்க எடுங்க இல்லைனா குழஞ்சிரும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு பா ஒரு உலக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை உலக்கு தண்ணி ஊற்றுவேன் சில பேர் ஒன்றே முக்கால் ரெண்டு அப்படி கூட ஊற்றுவாங்க நம்ம அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிருக்கனால ஒரு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய டிஷ் பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல பிரியாணி பருப்பு ரசம் தயிர் பச்சடி அதோடு கொஞ்சம் கொக்கும்பர் கட் பண்ணி வச்சு அப்பளம் பொறிச்சிருந்தோம் சிக்கன் கிரேவி வச்சிருந்தோம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் எல்லாத்தோட ரெசிப்பியுமே கவர் பண்ண முடியல மேபி நெக்ஸ்ட் டைம் அப்கமிங் பிளாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்